ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெட்ஸ் க்ரோ ஃபுட் இன் 90 டேஸ் சேலஞ்சில் 55வது நாள். ஸோ நம்மளுடைய மூக்குத்தி அவரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக விரிஞ்சிருக்காங்கன்னு, ஒரு 5:30 தாங்க அதுக்கு டைமிங்கு. ஸோ அந்த டைமிங்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பூக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்துட்டு காய் பிடிக்குதோ இல்லையோ, இதோட பூக்களை பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த கொடி பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே படர்ந்துருக்கு. நம்ம வந்து ஒரு மாதிரி பந்தல் போட்டு வளரணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அவங்களோட இஷ்டத்துக்கு தான் வந்து வளர்கிறாங்க. அதே மாதிரி இந்த மூக்குத்தி அவரை இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா படர்ந்து பூக்கள் வச்சுருக்காங்க. அது பூக்கள் வந்து பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு வயலட் கலரில் பார்க்கும்போது மைண்டும் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய வெண்டை பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டாங்க. இதுவும் வந்துட்டு பூக்கள் வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ நம்மளோட அடுத்தது பாருங்கள் காராமணி. ஸோ இங்கே கோயம்புத்தூர் பக்கம் வந்து இதை பேர் தட்டைக்காயை சொல்லுவாங்க. இது வந்துட்டு காராமணி அப்படின்னா தான் நிறைய பேருக்கு தெரியும். இந்த காராமணி வந்துட்டு இது வந்து 2வது பூங்க. ஸோ பூக்கள் வைக்குது அப்படிங்கும்போது அந்த பூக்களை சுற்றி வந்து கருப்பு, அந்த சின்ன சின்ன கருப்பு எறும்பு வந்து ரொம்ப வரது வந்து ரொம்ப சகஜம்தான். அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த தேன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்வீட்னஸ்க்காக இந்த கருப்பு எறும்பு வந்து வரதா செய்யும். இது வந்துட்டு பிஞ்சாக மாறினாலுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கருப்பு எறும்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து 2வது நாள் பூக்கள் பூத்து 2வது நாளில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு காய்கள் வந்து நமக்கு பறிக்கும்போது அது வந்து சரியாயிரும். ஸோ நம்ம செடியிலேருந்து அந்த காயை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எறும்பு வந்து போயிடும். இது அப்புறம் இங்கே பாருங்களேன் கொத்தவரை. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து போன வாட்டி விதைகள் போட்டோம் இல்லையா, அதில் வந்துட்டு இந்த ஒரே ஒரு செடி தாங்க கிடச்சிது. இந்த விதைகளுமே வந்து இந்த செடியை பொறுத்தளவில் முதல் நாள் இலை பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தான் வந்து இலைகள் வருது. ஸோ இது வந்துட்டு நமக்கு விதையிலேருந்து முளைச்சி வரும்போது இது கொத்தவரியா என்ன அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ முதல் நாளிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் இலைகள் மாதிரி வருது. அடுத்து வரக்கூடிய 5வது இலை வந்துட்டு இந்த கொத்தவரையோட அந்த 3 இலை வர மாதிரி, அதாவது அந்த வெண்டைக்காயோட அமைப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான இலைகள் வந்து வருது. இது வந்துட்டு நம்மளுடைய முதல் வெண்டைக்காயும் வந்துட்டு பூக்கள் வச்சு பிஞ்சுகள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த காய் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சாக இருக்குது. நம்ம வெண்டைக்காயை பொறுத்த அளவில் நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 10-15 செடியாவது வைக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு ஒவ்வொரு செடியிலுமே வந்துட்டு ஒவ்வொரு காய் காய்ச்சாலுமே ஒரு 15 காய் அப்படிங்கிறது வந்து சாம்பாருக்கு போடுற மாதிரி வரும். இப்போது நம்ம வந்து 4 செடி தான் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு ஒரு செடியாக தான் வந்து காய்க்கும். இப்படி நமக்கு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு அறுவடைக்கு ஒரு காய் தான், இன்றைக்கி வந்து ஒரு வெண்டைக்காய் தான் அறுவடைக்கு வருது அப்படின்னா அதை இதே மாதிரி தான் கத்திரி செடி தக்காளி செடி எல்லாத்துலேயுமே முதல்ல அறுவடை கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான், 1-2 தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா நம்ம அளவுக்கு மீறின அறுவடை வந்து நமக்கு தரும். ஸோ இது வந்துட்டு நித்தியமல்லி நம்ம கட் பண்ணி விட்டு இந்த உரம்லாம் கொடுத்தோம் இல்லையா, பாருங்கள் பூக்கள் நல்லாவே வந்து மொட்டுக்கள் வச்சு பூக்கள் பறிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ நேற்று வந்து பறிக்காமல் விட்ட பூக்கள் வந்து மலர்ந்துருக்கு. எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஒரு பூ இங்கே ஒரு பூ அப்படின்னு பூக்கள் வந்து வச்சுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நிறைய பூக்கள் வந்து இதிலேருந்து எடுக்கலாம். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரியான தோட்டம் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.